ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வ்ளாக் வந்து எப்பத்துலேருந்து எடுக்கிறோம், ராத்திரியிலேருந்து எடுக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பீஸா பண்ண போகிறேன். மகா வந்து பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா, அவங்க அப்பா கடைக்கு போயிருந்தாங்க. அவளுக்கு வந்து பப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால அவள் பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த சேரை பாருங்க, சொல் ஆமாம், அவள் தான் வந்து பீஸா செய்ய சொன்னா, அதனால நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த சேர் வந்து என்னடா, ஓகே நீ சாப்பிடு. சரி, இந்த சேர் வந்து இன்னைக்கு நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். சும்மா ஒரு சேர் வந்து இங்கே போட்டோன்னா டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஏதாவது சுட்டோன்னா அந்த குட்டியை இதில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துடலாம்ல அதுக்கு வேண்டி. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து பீஸா பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஹோல் வீட் பீஸா தான். ஸோ கோதுமை மாவு வந்து ஒரு 1.5 கப் போல் மாவு இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக பீஸா வந்து மைதா மாவு, ஈஸ்ட்டு அதெல்லாம் வச்சு செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஈஸியாகிட்டு ஒரு மெத்தட், சரி ஈஸியாக ஒரு மெத்தடு. ஸோ கோதுமை மாவு அப்புறம் பேக்கிங் பவுடர் வச்சு சிம்பிளாக ஒரு டோ. இது வந்து நம்ம ரைஸ் எல்லாம் பண்ணி வைக்கணும்டா. ஈஸ்ட் போட்டோன்னா நம்ம இந்த மாவை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வைக்கணும், அப்போ டபுளாக சைஸில் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ அந்த பாத்ரூம் லைட்டை மட்டும் போட்டு கொடுத்துறேன். அது என்னமோ அவளுக்கு எட்ட மாட்டேங்குது, அதில் அந்த டாய் பேஸ்கெட் இருக்கிறதுனால அவளுக்கு எட்ட மாட்டேங்குது. இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன், ஸோ 1.5 கப் மாவு போட்டிருக்கேன்ல, அதனால் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகரு, அதுக்கப்புறம் சால்ட். ஸோ நார்மலாக மைதா மாவு ஈஸ்ட் போட்டு பண்ணுவாங்க. ஈஸ்ட் போட்டு பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது, ஈஸியாக உள்ள வெர்ஷன். நான் உங்களுக்கு கண்டிப்பாட்டு ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக அந்த ஹோட்டல்லலாம் கிடைக்கும்ல பீஸா, அது மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நாள் தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து ஈஸியாக உள்ள பண்ணக்கூடிய ஒரு பீஸா. ஸோ இதில் கோதுமை மாவு, சால்ட்டு, சுகர், பேக்கிங் பவுடர் இவ்வளோ போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விடணும். இந்த பீஸாவுக்கு மெயின் ஃப்ளேவரே வந்து இந்த ஆயில் தான், அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அது மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ இதை நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து மாவு பிசைஞ்சாச்சு, இதில் வந்து நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் மேலே விட்டுக்கிறேன். விட்டுன்னா நம்ம இதை ஒரு எப்படி லைட்டாக பரட்டிட்டு இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். ஸோ மாவு வந்து நான் சாஃப்டாக தான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம ஊற வச்சோம். ஹாய் செல்லு, அவள் இப்போ தான் அழுதுட்டு வந்து உக்காந்துருக்கா மகி. ஏன்னா வந்து அவளுக்கு வந்து நாங்கள் தண்ணியில் விளையாட விடல அவளை, அதனால் மகிக்கு கோவம். மகா மகியை தண்ணி வெளியில் போனால் தூக்கி உள்ளே கொண்டு வந்து வச்சதுனால அவளுக்கு கோவத்தில் இருக்கா. மகி அம்மா பேர் ஆனால் ஹாய் செல்ல சொன்னால் சொல்லிடுவா. ஹாய் செல்லு மகி, ஹாய் செல்லு. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்தா, சி பாஸ்தா இல்லை பீஸா சாஸ் வந்து ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இது வந்து நமக்கு நார்மலாக பேக்கெட்டில் கிடைக்கும்ல அந்த டொமேட்டோ பியூரி, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி கூட அரைச்சிக்கலாம். இந்த இதுனா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த பீஸாக்குன்னு உள்ள ரெண்டு ஹர்ப் வந்து ஒன்று ஆரிகானோ, ஒன்று வந்து பேஸு. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லுக்கு, அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டாமினோஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சீசனிங் பேக்கெட் கொடுப்பாங்கல்ல, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த தக்காளி பியூரேல வந்து ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, பேசில் இவ்வளவும் போட்டாச்சு. இப்போ இதிலே வந்து கொஞ்சம் பேலன்ஸுக்கு வந்து கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் போடுங்க. இது வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பீஸா சாஸ். நீங்கள் கடையில் வாங்கி கூட அந்த பாட்டிலில் யூஸ் பண்ணலாம், அதை விட இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்து நான் கொஞ்சம் கார்லிக் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில். இதெல்லாம் நான் ஏன் வந்து இந்த மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் விடுறேன்னா, நான் இதை மைக்ரோவேவில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன்.
நீங்கள் வந்து இதை நார்மல் ஒரு சாஸ் பேன்லேயோ ஏதாவது பாத்திரத்தில் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு திக்காகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அந்த பச்சை வாடை போகிறதுக்கு வேண்டி. ஸோ நான் இதை இப்போ மைக்ரோவேவில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சிட போகிறேன். நான் மைக்ரோவேவில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் அதை வச்சுட்டேன். இப்போ மகா வந்து என் கூட சேர்ந்து அவளும் பீஸாக பண்ண போகிறேன். இந்த மிக்ஸ் பண்ணி சூடாக இருக்கும் தொடாதுன்னா. ஸோ பீஸா சாஸை வந்து ஒரு 3 அப்படியே தெரிக்கும் அதான் சொன்னேன். நீ ஷார்ட்ஸ் வேறு போட்டிருக்கேல்ல அதனால கேட்டு அம்மா மிக்ஸ் பண்ணிடுறேன். சூடாக இருக்கும். இதை வந்து 3 மினிட்ஸ் போல் மைக்ரோவேவில் வச்சுட்டேன். நீங்கள் சாஸ் பேன் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த டெக்ஸ்சர். ஸோ இப்போ நான் இதை வந்து வச்சிட போகிறேன். அதுக்கிடையில் நான் வந்து இங்கே வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா ஆலிவ்ஸ், அப்புறம் சீஸ். இது வந்து அந்த பீஸா சீஸுன்னு கிடைக்கும் மோசரல்லா சீஸ், அது வந்து துருவி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து 2 types ஆஃப் பீஸா பண்ணி காணிக்க போகிறேன். ஒரு பீஸா வந்து ஸ்டாண்டர்ட் இந்த தக்காளி இந்த சாஸ் வச்சு பண்ணக்கூடியது. இன்னொன்று வந்து நான் சதீஷ் வந்து எனக்கு சொல்லி தந்த ஒரு பீஸா. ஸோ அவங்க ரஷ்யா போயிட்டு வரும்போது அங்கே வந்து ஒரு பீஸா ஷாப்பில் வந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த பீஸா வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒயிட்டாக இருக்கும், நீ என்னது பீஸா பண்ணுங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்டாங்க. ஸோ அந்த பீஸா பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது அது வந்து என்னென்னா ஒயிட் கார்லிக் பீஸான்னு. ஸோ அதுக்கு வந்து இந்த டொமேட்டோ சாஸ் வராது. இந்த டொமேட்டோ சாஸ் வராமல் ஒரு கார்லிக் ஆயிலை வச்சு சாஸுக்கு பதில் அதில் ப்ரஷ் பண்ணிவிட்டு சீஸ் போட்டு பேக் பண்ணுவாங்க. ஸோ நான் அது உங்களுக்கு காமிச்சு தரேன். அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் ஒயிட் ஆனியன் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம பண்ணலாம். மகா பண்ணுவோமா? இந்த மாவை நான் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா ஊறியாச்சு. தொடாது ஓகே. ஒரு பெரிய பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 குட்டி பீஸா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ 2 normal அந்த டொமேட்டோ சாஸ் பீஸா, 2 garlic pizza. ஸோ வந்து நான் வந்து பீஸா செய்கிறதுக்கு முன்னாடி இல்லைடா வரேன், இதை சொல்லிட்டு வரேன்னா. ஸோ 200 degrees Celsius நம்ம 250 கூட வச்சுக்கலாம், நான் 220 வச்சுக்கிறேன். ஸோ ஹை டெம்பரேச்சர் இருக்கணும். அந்த இதில் வந்து டபுள் காயில் பார்த்தீங்களா, 2 lines இருக்கலாம். ஸோ மேலே உள்ள ஹீட்டிங் எலிமெண்ட்டும் ஆன் ஆகும், கீழே ஆன் ஆகும். அந்த இதில் வந்து ஒரு 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். நான் டோட்டலாக ஒரு 40 minutes செட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 minutes வந்து 5 minutes ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நான் அசம்பிள் பண்ணி வைக்கும்போது அது ஒரு 10-15 minutes ஹாட் ஆயிரும். ஆனால் நம்ம வந்து பேஸை வந்து பீஸா பேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு நான் செய்யும்போது காணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து 220 degrees நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு, பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த பீஸாவை வந்து பண்ணிடலாம். ஸோ நான் வந்து 4 mini pizza பண்ண போகிறேன். அதனால் அந்த டோவை வந்து 4 டிவைட் பண்ணிட்டேன், டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ ஆயில் விட்டு லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி லைட்டாக வந்து நீங்கள் இந்த யூஸ்வலாக பீஸா பிளேஸில் வந்து இந்த கார்ன் மீல்னு ஒன்று உண்டு, அதையாக்கும் தூவுவாங்க, பாட்டம் வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம ஆயில் மட்டும் போட்டால் போதும். நான் உங்களுக்கு இன்னொருக்கா வந்து பர்ஃபெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு பேசிக் பீஸா ஒரு நாள் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இப்போ நாம் இந்த 4 டிவைட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு டோவை எடுத்து இப்படி இப்படி சாஃப்ட் ஆக்கிட்டு நான் வந்து இப்போ இதை வந்து ஒரு சின்ன பீஸா மாதிரி ஆக்க போகிறேன். கையை வச்சே ஸ்ப்ரெட் பண்ணால் போதும், சப்பாத்தி கட்டெல்லாம் பண்ண தேவைன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பீஸா வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சா, இதே மாதிரி 4 ஸ்ப்ரெட் பண்ணிட்டு காணிக்கிறேன். மகா வந்து ஒரு பீஸா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா, நல்ல ரவுண்டாக ரெண்டு கை வச்சு கை வாஷ் பண்ணிட்டு இருந்தோம், ரெண்டு கை வச்சு அப்படி வாஷ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்படி பாலை வந்து ரவுண்ட் ஆக்கிட்டு ஃபிளாட் பண்ணும்போது இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஒன்று ஒழுங்காக முடி. சரி இதை பண்ணுங்க, அம்மா இதை பண்ணிக்கிறேன். நம்ம கையை வச்சு நீங்கள் சைடெல்லாம் கொஞ்சம் ரவுண்டாட்டு நம்ம ஆக்கிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக பண்ணால் போதும். இப்போ வந்து இதை வந்து
நான் யூஸ்வலாக பீஸாக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸை வந்து பேஸை வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக பேக் பண்ணிடுவேன். அதனால் ஒரு ஃபோர்க் எடுத்து நம்ம ப்ரிக் பண்ணிடலாம், இல்லைன்னா பஃபி மாதிரி பஃப் ஆகிடும். அதனால் ஸோ ஒரு ஃபோர்க்கை வச்சு இப்படி நல்லா ப்ரிக் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது நம்ம ப்ரிக் பண்ணுறதுனால ஈவனாக பேக் ஆகும், பொங்காது உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து அந்த 220 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன்லாம், அதில் வந்து ஒரு 8 to 10 minutes வந்து ஃபஸ்ட்டு பேஸை பேக் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சாஸ் போட்டு மோடை சேஞ்ச் பண்ணோம், அவன் மோடை சேஞ்ச் பண்ணும், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து 8 to 10 minutes இதை பேக் பண்ண போகிறேன், நார்மல் நம்ம டபுள் காயில் அந்த மோட்லேயே. ஸோ தள்ளி சூடு பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் அவனில் வச்சுட்டு ஒரு 10 minutes பேக் பண்ண போகிறேன். ஸோ 35 minutes இருக்குது, ஸோ 25 minutes ஆகிற வரைக்கும் பேக் பண்ண போகிறேன். டைமிங்கை குறைக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம கண்டினியூஸாக இதை பேக் பண்ண தான் போகிறோம். அதனால 10 minutes பேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேஸ் வந்து பேக் ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த ஒயிட் கார்லிக் பீஸா சொன்னேன்லாம், அது எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு 5 garlic வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 tablespoons அளவுக்கு ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. இதை தான் வந்து நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். அதனால் ஆலிவ் ஆயில் விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் பீஸா ஹர்ப் இருக்கலாம், என்னெல்லாம் ஆரிகானோவும் பேசலும், ஆரிகானோ அதுக்கப்புறம் பேசல் ரெண்டுத்தையும் போட்டுடலாம். ஸோ ஆலிவ் ஆயில், கார்லிக்கு, ஆரிகானோ, பேசல், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, சால்ட்டும் போட்டுட்டு பெப்பர் போடணும். ஸோ சால்ட்டும் போட்டு பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து அதில் நம்ம போடக்கூடிய சாஸ். நீங்கள் பெப்பருக்கு பதில் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஒயிட் கார்லிக் உள்ள சாஸ். இப்போ வந்து நம்ம இது இருக்கலாம் பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் பேக் ஆயாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக பிக் பண்ணி காணிக்கிறேன். எப்பா ஸோ பயங்கர ஹாட்டாக இருக்குது. இது வந்து 10 minutes ஆகும்னு நினச்சேன், ஆனால் நான் என்னோடய அவனில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 minutes பேக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அது வந்து ஹாஃப் பேக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பேக் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம திருப்பி பேக் பண்ண போகிறோம். அதனால் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட மேலெல்லாம் வந்து ஓரளவுக்கு பேக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பாஸ்தா சாஸை வந்து போர் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு அணத்தில் வந்து இந்த ரெட்டு பாஸ்தா சாஸ் இருக்கலாம், தக்காளி சாஸ், பாஸ்தா சாஸ் இல்லையே பீஸா சாஸ், அதை வந்து போர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எனக்கு நிறைய சாஸ் பிடிக்கும், ஸோ உங்களுக்கு தக்கனை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தில் போட்டாச்சா, இதுதான் நம்ம வீட்டில் பீஸா பண்ணுறதுல உள்ள ஒரு அட்வான்டேஜ். என்னென்னா நமக்கு எது நிறைய பிடிக்குமோ அது ஜாஸ்தியாக போட்டுட்டு நமக்கு தக்கனை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்துல இந்த சாஸ் இதை விட போகிறேன், இந்த கார்லிக் ஆயில் இருக்குல்ல அதை. ஸோ ரெண்டுத்துலேயும் விட்டுட்டு அதையும் இதே மாதிரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வித்தியாசமாக அந்த கார்லிக் ஃப்ளேவரோடய சூப்பராக இருக்கும். அதனால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியோட கர்டசி வந்து சதீஷ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயும் சாஸ் போட்டாச்சு. இப்போ நான் இந்த டாப்பிங்ஸை கிட்ட கொண்டு வந்துட்டேன். இந்த சீஸை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, மோசரலா சீஸ் யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குவோம், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட மாட்டோம். ஸோ அதை நம்ம அப்படி பேக்கெட்டோடி வச்சோம்னா அந்த சீஸ் வந்து அப்படி காஞ்சு ஒரு மாதிரி ப்ளூ கலரில் மோல்டு ஃபார்ம் ஆகி கெட்டு போயிடும். அதுக்கு நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, வாங்கிட்டு வந்தோடனே துருவிட்டு லைட்டாக கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கலாம், அதில் வந்து அந்த துருவினதை வந்து துருவுறது நீங்கள் கொஞ்சம் பெரிய கிரேட்டரில் துருவுங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, உதிர் உதிராகவே இருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீசரில் தான் வைக்கணும், அதனால் நான் இது ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் நான் வந்து இந்த கேப்சிக், இந்த ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம் அந்த ரெண்டும் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து சிக்கன் பிடிக்கும்னா குக் பண்ண சிக்கனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம், பாயில்டு எக்கு வச்சுக்கலாம், வேறு என்னெல்லாம் போடலாம், இது
காலிஃப்ளவரு, குக் பண்ண காலிஃப்ளவர், பன்னீர், பன்னீர்லாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேப்சிகம் வந்து வச்சாச்சு. இந்த ஒயிட் கார்லிக் பீஸாவை நான் வந்து ஒயிட்டாக தான் ஃபுல்லாக வச்சுக்க போகிறேன், அதனால் நான் வந்து அதில் கேப்சிகம் போட மாட்டேன். இந்த ஆனியன் இருக்குல்ல, ஒயிட் ஆனியன், அதை லைட்டாக, நிறைய இல்லை கொஞ்சமாக அப்படி போட்டு விட்டுருவேன். ஸோ அதுக்கு இடையில இடையில கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ போட்டாச்சா, இனி வந்து இதில் வந்து ஆலிவ்ஸ் போட போகிறேன். ஆலிவ்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து சீஸ் போடணும். ஸோ இந்த சீஸை எடுத்து, நிறைய சீஸ் போடுங்க, ஏன்னா பீஸானாலே சீஸ் தான், அதனால் அதில் கஞ்சத்தனம்லாம் பார்க்காதீங்க. ஸோ இது ஹோல் வீட் ஃப்ளாரில் தான் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப ஹெல்தி தான் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து ட்ரெடிஷ்னலாக பீஸா வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு நான் ஒரு நாள் காணிக்கிறேன், பேசிக் ரெசிபி. ஸோ சீஸ் போட்டாச்சா, இனி இந்த கார்லிக் பீஸாலேயும் சீஸ் போட்டுற போகிறேன். மோசரலா சீஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கியாக வரும், பீஸா சீஸுன்னு கடையில் கிடைக்கும், இல்லைன்னா மோசரலா சீஸுன்னு கிடைக்கும், அதுதான் உங்களுக்கு வந்து அந்த இழுக்கும்போது அப்படி ஸ்ட்ரிங்கியாக வரும். நார்மலாக செடர் சீஸு இல்லைன்னா அந்த அமுல் சீஸ் கியூபு அதெல்லாம் போடாதீங்க, அதெல்லாம் சீஸே கிடையாது. அமுல் அந்த கியூப்ல இருக்கும்ல, அது ப்ராசஸ்டு சீஸுன்னு, அது சீஸே கிடையாது. ஸோ சீஸ்னா செடர் சீஸ் இல்லைன்னா இந்த மோசரலா சீஸை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்படி எல்லாம் போட்டாச்சு. ஸோ பீஸா வந்து நம்ம அந்த கடையில் வாங்கும்போது பிளாக் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருக்கும் பார்க்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சூப்பராக இருக்கும்ல பார்க்குறதுக்கு, அது வந்து இந்த ஆலிவ்ஸ் தான். ஸோ இந்த ஆலிவ்ஸ், இந்த குட்டி டாங்ஸை பாருங்கள், இது லாஸ்ட் டைம் வந்து கடைக்கு போயிருந்தபோது வாங்கினோம். ஸோ இந்த ஆலிவ்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பிடிக்காது, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும், அதனால நான் ஒரு 6 ஆலிவ்ஸ் போல் அங்கங்கே இப்படி டாட் பண்ண போகிறேன். அது பெருசாக ஃப்ளேவர்லாம் ஒன்றும் கிடையாது, லைட்டாக ஒரு புளிப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சா வைங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ நான் பாருங்கள் எல்லாத்தையும் நீட்டாக அழகாக அடுக்கி வச்சுட்டேன். அடுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். அது ஒயிட் கார்லிக் பீஸா, நீ சொல்லி தந்தில, நீ ரஷ்யாவில் சாப்பிட்டேன்னு சொன்னல, அதனால தான் அது பண்ணியிருக்கேன். எது சீஸா, அது அவ்வளோதான் இருந்துச்சு தீர்ந்துட்டு. சரி, என்கிட்ட அவ்வளோதான் சீஸ் இருந்துச்சுன்னு அதனால அவ்வளோ வச்சேன். சரி ஓகே, இப்போ வந்து இது வச்சாச்சா, இனி வந்து இதில் வந்து லைட்டாக இந்த ஹேர்பை லைட்டாக தூவி விட்டுறலாம், லேஸ் தான் அந்த ஸ்மெல்லுக்கு வேண்டி. ஸோ இந்த ஹேர்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுருங்க. ஐயோ, தூவிட்டு உங்களுக்கு வேணா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், ஆனால் நான் வந்து அது பேக் ஆகி முடித்தவொன்னே தான் போட போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து எல்லாம் வச்சாச்சு, இல்லை எதையும் மறக்கல. ஆ ஓகே, அதுக்கு தேவையில்லை, அதில் நான் ப்ரஷ் பண்ணிட்டேன் ஏற்கனவே, அதில் நம்ம பேஸ்லேயே ப்ரஷ் பண்ணதுனால ரொம்ப மேலே போட தேவையில்லை. ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற, பிற ஒன்று வீடியோ எடுத்துகிறோம் முத்துக்கோ. அது வந்து டொமேட்டோ பீஸா அந்த சாஸ் ஊற்றிருக்கோம்ல, அதனால இதில் அதில் ப்ரஷ் பண்ணல, இதில் ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒயிட் கார்லிக் பீஸா. ஓகேயா, கிளியர் ஆகிட்ட டவுட்லாம்? ஆ சரி, இப்போ இதை வந்து அவனில் வச்சிடலாம். ஸோ நான் அவனுக்குள்ளே வச்சிட்டேன்னா, வச்சுட்டு இப்போ இது இருக்கலாம் மோடு, மோடை வந்து நான் வந்து இந்த பாட்டம் நான் பாருங்கள் என்ன இருக்கு. ஸோ கிளியராக தெரியுதா, அந்த பாட்டம் காயில் இருக்கலாம் இந்த செட்டிங், இதில் தான் வைக்கிறேன். இது எதனால் வைக்கிறேன்னா, நம்ம ரெண்டு, நான் இது வரைக்கும் பண்ண பீஸாவில் இருந்து படித்த விஷயங்கள், ஸோ ரெண்டு மோடு காயில்லையும் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா பீஸா மேலே உள்ள சீஸ் வந்து ரொம்ப முருகிரு. ஸோ அது வந்து அந்த ஸ்ட்ரிங்கினஸ் வரமாட்டுக்கு, ஸோ ஹார்டாயிரு, ஓவராக பேக் ஆகி. அது நம்ம பாட்டம் இதை வச்சு மட்டும் வச்சு பேக் பண்ணோன்னு வைங்களேன், அடியில் நல்லா கிறிஸ்பி ஆகி மேலே உள்ள சீஸ் வந்து செம்ம மால்ட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அதனால தான் பாட்டம் இதில் வச்சுட்டு இப்போ டைமிங்கை குறைச்சிட போகிறேன். ஸோ ஒரு 12 minutes, ஓகே 12 minutes பேக் பண்ண போகிறேன். இடையிலேயே ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன், ஏன்னா சின்ன பீஸா தானே, அதனால் ரெடி ஆகிட்டுன்னா உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ பீஸா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க, இன்னும் ஒரு 1 minute ரெடி ஆயிரும்.
எப்படி நீ ரஷ்யால சாப்பிட்ட பீஸா மாதிரி இருக்கா பாக்க? ஆக்கல்ல சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நல்லா தான் இருக்கும். ஆ இப்பள்ள ஒண்ணு சாப்பிடல. அப்போ அது பெருசா எவ்வளோ நீ சொல்லு. செல்லி சரி டே, நீ ரஷ்யால சாப்பிட்ட பீஸாவை டிஸ்கிரைப் பண்ணடே, எப்படி இருந்துச்சு அது? அன்னைக்கு நான் பீஸா செஞ்சு கொடுக்கும்போது இதெல்லாம் பீஸாவா இதெல்லாம் பீஸாவான்னு கேட்டேல. நீ ரஷ்யால சாப்பிட்ட பீஸாவை டிஸ்கிரைப் பண்ணடே சொல்லு. எப்படி சாப்பிட்ட, எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அந்த பீஸா? நீ வச்சு தரது உள்ள இல்ல, நான் வச்சு தரது நல்லா இருக்கா? அங்க நீ சாப்பிட்டது நல்லா இருந்துச்சா? பரவாயில்ல, நான் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கேன் அவங்கள. அது ரெடி ஆயிடுச்சு, 1 மினிட் இருக்கு, நான் இந்த டைம்ல ஆஃப் பண்ணிர போறேன். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. கிட்ட வந்துறது அம்மா பாத்து க்ளவுஸ் காட்டி சூடு வருங்க. கொஞ்சம் நீங்க எந்திக்கிறீங்களா? அங்கதான் ஓகே போறேன். ரெடி ஆயிடுச்சு. கொட்டாது மகா சபாரில சூப்பராட்டு. ஆ டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு, நான் உனக்கு கூப்பிட்டேன் நீ வரல. ஸோ சூப்பரா பீஸா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி காணிக்கிறேன், இதை எடுத்து பிளேட்ல வச்சுட்டு. ஸோ பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து கட்டிங் போர்டு வைக்கிறேன். மகா அதில் வந்து பீஸா கட் எடு. ஸோ இது கார்லிக் பீஸா, இது வந்து நார்மல் பீஸா. ஸோ இந்த பீஸா வீல் மாதிரி கிடைக்கும் கடையில், ஸோ அதை வச்சு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு உள்ள வீடியோவில் ஆர்த்தி சாப்பிட்டு காணிக்க போறா. ஏன் என்னைய மட்டும் சாப்பிட்டு சாப்பிடுங்க. ஸோ சதீஷ் சாப்பிட்டு காணிப்போம். ஸோ பாருங்க சூப்பராக வந்து இந்த பீஸா ரெடி ஆயிடுச்சு. அது தொட சுட்டு இந்த டாப், இந்த பீஸாவும் இது வந்து உங்களுக்கு மேலே வந்து ப்ரௌனிங் வரலையில. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் க்ரில் மோட்ல வச்சிங்கன்னா ப்ரௌனிங் வந்துடும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் ப்ரௌன், எனக்கு வந்து இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ இந்த ப்ரௌனிங் இதை காமிச்சு தரேன் எப்படி வைக்கணும்னு. உனக்கு தருவாடு எடுத்துட்டியா? எடுத்துட்டா இருக்கியா? இதை க்ரில் பண்ணி இதை பாருங்க. நான் இதை வந்து கிரில் மோட்லேயாக்கும் வச்சுருக்கேன். ஸோ கிரில் மோடில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் சி 10 மினிட்ஸ் வந்துச்சு. சரி ஆ நிப்போ. பீஸா சாப்பிட்லையா? ஓகே, ஒரு 1.5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அது வச்சோன்னு வைங்கன்னா அந்த கிரில் மோடில் வந்து உங்களுக்கு டாப் வந்து நல்ல அந்த க்ரஸ்ட்டு வந்து சைடில் வந்து நல்ல ப்ரௌனிங் வரும். ஸோ உங்களுக்கு ப்ரௌனிங் அந்த இது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். டாப் வந்து எவ்வளோ இந்த ஸ்ப்ரிங்கியாக இருக்குது பாருங்க சீஸு. ஆனால் பேஸை பாருங்கள், ஐயோ பேஸ் காணிக்கிறேன், பேஸை பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ பாட்டம் கிறிஸ்பியாக இருக்கணும், மேலே வந்து ஸ்பாஞ்ச் ஆட்டு சீஸியாக இருக்கணும். ஸோ இப்போ மகா சாப்பிட போகிறா. மகா சாப்பிட்டேன் அதுவா? ஸோ இதை பாருங்க, அந்த டோஸ்ட் நான் வந்து இந்த அவனில் மைக்ரோவேவ் வச்சு அவனில் வந்து வச்சு கிரில் பண்ணேன்லாம், 1 மினிட் கிரில் பண்ணேன். அது வந்து உங்களுக்கு சைட்லலாம் நல்லா டோஸ்டாகி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் அது. ஸோ உங்களுக்கு அந்த டோஸ்டியாக இருக்குது பிடிக்கும் அப்படின்னா 1 மினிட் நீங்கள் கிரில்ல வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து பீஸா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீஸா சாப்பிட்டு பார்க்குறிய மகா? ஆ ஓகே, இது இதுவா? இது வேண்டாம், இந்த பீஸா சாப்பி, இதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. கடி, கடிச்சிட்டு இழு வரும், சீஸாக வரும். நல்லா இருக்கா? சுடுதா? சரி, சூடு ஆறணும்னு சாப்பிட்டேன்னா சுடலி. அப்போ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற?
சுடுதா, அதில் சாஸ் இருக்குல்ல அது சுடு, அது கொஞ்சம் ஆறட்டும்னா. ரெடி ஆயிடுச்சு பீஸா. ஸோ இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் ஷேர் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். மைக்ரோவேவில் ஹீட் பண்ணால் ஃப்ரெஷ் ஆகிடும், அதை நம்ம சீஸ் மறுபடியும் மால்ட் ஆகிடும், மால்டன் மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்திருக்கு பீஸா. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிச்சனே நான் வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வ்ளாகை வந்து ஷார்ட் ஆட்டு இப்போ ஓடி முடிச்சுக்கிறேன். முடிஞ்சால் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா உங்களை நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.